ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசியம் தோசியம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆவின் பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ரெண்டே இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அரை லிட்டர் பால் எடுத்துக்கிறேங்க. அதை வந்து சிம்லேயே வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போது பால் நல்லா பொங்குதுங்க. ஆடப்படுறத இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா எவ்வளோ ஸ்பெஷலோ அதே மாதிரி ஆவின் பால்கோவாவும் ரொம்ப ஸ்பெஷலுங்க. எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஆவின் பால்கோவா டேஸ்ட்டுக்கு வரும். இப்போ பால் நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. ஆடை இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு அதை நல்லா மசிச்சு விடுற மாதிரி விட்டுருங்க. நாம் இந்த பால்கோவா செய்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பாலும் சர்க்கரை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கொஞ்ச நேரம் டைம் ஆகுங்க, நல்ல பால் சுண்டி வரட்டும். வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே பொருள் வச்சு நம்ம சீக்கிரமாக சுவையான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் பால் நல்லா சுண்டி வரும். பாருங்கள், நம்ம அரை லிட்டர் பால் ஊற்றிருந்தோம், இப்போ எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்குன்னு. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது நம்ம தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 3 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுவே நம்மளுக்கு போதுமான அளவு இனிப்பு இருக்கும். நிறைய இனிப்பு சேர்த்தோன்னா திகட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பால் திக்காகிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 1/2 hour ஆச்சுங்க. நாட்டு சர்க்கரையில் கட்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா கிளறுங்க. இது நம்ம ரொம்ப நேரம் கிளறிட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம கிளறிக்கலாம். பாருங்கள், சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா கலந்து வருது. நல்லா இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளோட பால்கோவா ரெடி. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசியம் தோசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.